விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, பார்த்திபன், சரத்குமார், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா உள்ளிட்ட பல நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படம் பொன்னியின் செல்வன். கல்கியின் எழுத்தில் உருவான இக்கதையை மணிரத்னம் பிரம்மாண்டமாக இயக்கியுள்ளார். ஏஆர் ரகுமான் இசையமைத்துள்ள இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பொன்னியின் செல்வன் வசூலில் மாஸ் காட்டி வருகிறது. இந்நிலையில் கடந்த 9 நாட்களில் இப்படம் உலக அளவில் 470 கோடிக்கும் மேலாக வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. படத்தின் வசூல் இப்படியே அதிகரித்து கொண்டே சென்றால் கண்டிப்பாக இப்படம் கூடிய விரைவில் 1000 கோடியை அடையும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிக குறுகிய காலத்திலேயே அதிக வசூல் ஈட்டிய தமிழ் படமாக பொன்னியின் செல்வன் மாறியுள்ளதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். சரி நம்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.